Students, first chapter matrices and determinants, second sum, solve by matrix inversion method, first substitution 3x minus y plus 2z equal to 13, 2x plus y minus z equal to 3, x plus 3y minus 5z equal to minus 8. இப்ப மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் வச்சு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள், 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஒய், இசட், அப்போ 3 - 1 - 2, அடுத்து 2 - 1 - 1, அப்போது அடுத்த ஈக்குவேஷன் 1 - 3 - 5 இன்டூ வேரியபிள் பாருங்கள், எக்ஸ், ஒய், இசட் இருக்குது, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, 13, 3 - 8. இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின் இருக்கு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், ஏ இன்வர்ஸ் பி ஆகிருக்கும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். ஏ இன்வர்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏ டிட்டர்மெண்ட் பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், 3 - 1 - 2, 2 - 1 - 1, 1 - 3 - 5 இஸ் தி டிட்டர்மெண்ட். இப்போ அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள், ஃபஸ்ட்டு எலமெண்ட் 3, அதோட மைனர் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 1 - 1, 3 - 5. பொசிஷன் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகும். அதோட மைனர் என்னவாக இருக்கும், 2 - 1, 1 - 5 ப்ளஸ் 2. இப்போது ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் காலமும் எலிமினேட் பண்ணலாம். அப்போ அந்த வேட வேல்யூ 2 - 1 - 1 - 3, 3 - 5 - 1 - 5, இந்த டயகனலில் பாருங்கள் சைன் ஆப்போசிட்டில் இருக்குது, அப்போ ப்ளஸ் 3, ப்ளஸ் 1 - -2 - 5 - 10, ஆப்போசிட் சைன் இருக்குது, அப்போ ப்ளஸ் 1, ப்ளஸ் 2 - 3 - 2 - 6 - 1 ஈக்குவல் டு 3 - 2 + 1 - -9 + 2 - 5 ஈக்குவல் டு -6 - 9 + 10. இப்போது வேல்யூ -15 + 10, அப்போ -5, நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா நமக்கு ஏ இன்வர்ஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன, ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ், ஏஐஜேனா கோஃபேக்டர் ஆஃப் ஏ. அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எழுதிருங்க, 3 - 1 - 2, 2 - 1 - 1, 1 - 3 - 5. இப்போ ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் ரிப்பீட் பண்ணுங்கள், 3 - 2 - 1 - 1 - 1 - 3, ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் ரிப்பீட் பண்ணுங்கள், 3 - 1 - 2, 3 - 1, செகண்ட் ரோ 2 - 1 - 1 - 2, 1. இப்போ ஃபஸ்ட்டு காலமும் ஃபஸ்ட் ரோவும் டெர்மினேட் பண்ணிவிடுங்க. இப்போது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இப்போது -5 - 1, அப்போது -5 - 1 - 5 + 3, இந்த டயகனல் பாருங்கள், 1 - -1 - -5 - 2, அப்போ -1 + 10, 2 - 3 - 1 - 1, அப்போது 6 - 1, 3 - 2 - 1 - 5, நெக்ஸ்ட்டு -5 - 3 - 2 - 1, அப்போ -2, இங்கே -1 - 1 - 3 - 3, அப்போ -1 - 9, -1 - 1 + 1 - 2, அப்போது +1 - 2, இப்போது 2 - 2 - 4 - -1 - 3, அப்போ +3 ஈக்குவல் டு 3 - 1 - 2 - 1, அப்போ 3 + 2 ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போது -5 + 3 - 2, -1 + 10 - 9, 5 - 6 - 1 - 5, இப்போது -17 - 10, 1 - 2 - 1, 4 + 3 - 7, 3 + 2 - 5 ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ரோவை காலமாக மாற்றணும், காலமாக ரோவாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட் ரோ பாருங்கள், அது காலமாக எழுதிடலாம், -2, 9, 5, செகண்ட் ரோ 1 - 17 - 10, தேர்ட் ரோ -1, 7, 5. இப்போ இதுதான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவோட மேட்ரிக்ஸ். இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதலாம், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/A டிட்டர்மெண்ட் இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/A டிட்டர்மெண்ட் என்ன, -5, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ -2, 1 - 1, 9 - 17, 7, 5 - 10, 5. ஸோ ஏ இன்வர்ஸ் நமக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ 1/5 - மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் +2, -1 - 1, -9 - 17 - 7, -5 - 10 - 5. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், ஃப்ரம் 1 எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி,
எக்ஸோட மேட்ரிக்ஸ் என்ன? எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/5 இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ், அது என்ன மேட்ரிக்ஸ்? 2-1-1, -9-17-7, -5-10, -5. இப்போ பி மேட்ரிக்ஸ் கொஸ்டின்லேருந்து நம்ம அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதணும். அப்போ 13-3 -8. இப்போது ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணணும்? ரோ இன்ட்டு காலம். அப்போது 2 × 13 26, -3 -8. இப்போ செகண்ட் ரோ காலம் -117 +51 -56. தேர்ட் ரோ காலம் அப்போ -5 × 13 -65 +30 +40 ஈக்குவல் டு 1/5 × இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 26 -11. அப்போ 26 -11 எவ்வளோ? 15. -117 +51 +56 -10 -65 +70 அப்போ வெறும் 5. இப்போ 5 டேபிளில் நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்ன? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 × 5 = 15. அப்போ 3 -2 1. அப்போ தேர்ஃபோர் த சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 3, -2, 1. தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினட், செகண்ட் சம், செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 3, 2x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 1, 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 4. இங்கே ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மூணு ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நம்ம எழுதலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் பாருங்கள், 1 - 1 2. அடுத்ததில் நமக்கு 2 இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டில் 0 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 3 2 1. இப்போ மூணு வேரியபிள் இருக்கிறதால நமக்கு எக்ஸ் ஒய் இசட்னு எழுதிக்கலாம். 3 1 4 கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்போது அது எழுதிக்கலாம். இப்போது அது எப்படி எழுதலாம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட் பாருங்கள் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 மைனர் என்ன? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 1 × டிட்டர்மெண்ட் ஆஃப் 2 0 1 2 1. இப்போ பொசிஷன் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 1. அந்த காலமும் அந்த ரோவும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 1 3 1. இப்போ லாஸ்ட் எலிமெண்ட் பார்த்தோம்னா 2 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் எலிமினேட் பண்ணால் 2 0 3 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், 0 × 1 0, -2 × 1 -2, +1 × 2 × 1 2, -3, +2 × 2 2 4, -0 ஈக்குவல் டு 1 × -2, +1 × -1, +2 × 4. இப்போ மல்டிப்ளை பண்ணனாக -2 - 1, +2 4 = 8. இப்போ -3 + 8 எவ்வளோ? 5. நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 என்ன அர்த்தம்? ஏ இன்வர்ஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட ஃபார்முலா ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ், அப்படின்னா கோ ஃபேக்டர் ஆஃப் ஏ. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எழுதுங்க, 1 - 1 2 2 0 1 3 2 1. இப்போ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ -1 0 2. இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் ரோவும் ரிப்பீட் பண்ணுங்கள், 1 - 1 2 1 - 1, செகண்ட் ரோ என்ன? 2 0 1 2 0. இப்போ ஃபஸ்ட்டு காலமும் ஃபஸ்ட் ரோவை எலிமினேட் பண்ணுங்கள். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னாகும்? 1 × 0 -2 × 1, அப்போது 0 - 2. அடுத்து 3 × 1 -2 × 1, அப்போது 3 - 2. நெக்ஸ்ட்டு 2 × 2 4 - 0. அடுத்த ரூ பாருங்கள், 2 × 2 4 -1 × 1 4 + 1. இங்கே 1 × 1 -2 × 3, அப்போ 1 - 6. -1 × 3 -1 × 2, அப்போ -3 - 2. 1 × -1 -0 × 2, அப்போ -1 - 0. நெக்ஸ்ட்டு 2 × 2 4 -1 × 1, அப்போ 4 - 1. இப்போ 0 × 1 0 -2 × 1 இஸ் 0 + 2 ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -2 1 4 4 + 1 5 -5 -5
minus 1, 3, 2, whole transpose. Equal to transpose nana row column matana column row matana. First row paranga minus 2, 1, 4. Second row 5, minus 5, minus 5. Third row minus 1, 3, 2. இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிட்டோம், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதணும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/A டிட்டர்மினன்ட் இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/A டிட்டர்மினன்ட் என்ன 5. ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் மைனஸ் 2 5 மைனஸ் 1 1 மைனஸ் 5 3 4 மைனஸ் 5 2. இப்போது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அதோட மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஒய் இசட்னு எழுதலாம். ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன, 1/5 இன்டு மைனஸ் 2 5 மைனஸ் 1 1 மைனஸ் 5 3 4 மைனஸ் 5 2. இப்போ பி மேட்ரிக்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன இருக்காங்க, 3 1 4. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணோம், நம்ம ரோ வைஸ் காலம் ரோ இன்ட்டு காலமாக மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 3 எவ்வளோ 6, மைனஸ் 6 ப்ளஸ் 5 மைனஸ் 4. இப்போ செகண்ட் ரோ காலம் 3 மைனஸ் 5 ப்ளஸ் 12. தேர்ட் ரோ காலம் அப்போ 4 3 சார் 12 மைனஸ் 5 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 10 ப்ளஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 2 ப்ளஸ் 12. அப்போ என்னாகும், 10 12 மைனஸ் 12 ப்ளஸ் 8 20 மைனஸ் 5 15. இப்போ 5 டேபிளை நம்ம அதை கேன்சல் பண்ணலாம், டிவைட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், 1 மைனஸ் 1 2 3. அப்போது தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஒய் ஈக்குவல் டு 2 இசட் ஈக்குவல் டு 3. தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் சப்டிவிஷன் 2x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0, 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4, ஒய் ப்ளஸ் 3 இசட் ஈக்குவல் டு 5. இப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், இங்கே ஒய் டேர்ம் இல்லை அப்போ 0, ஒய் ப்ளஸில் இங்கே இசட் ப்ளஸில் 0 போட்டுக்கலாம், இசட் இல்லை இங்கே எக்ஸ் ப்ளஸ் இல்லை அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்க. ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 4 5. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நாம ஏ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏ டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், 2வோட மைனர் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 2 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் 1013 மைனஸ் 0. ஸோ 0 இருக்கிறதா, 0 இன்ட்டு எனி டிட்டர்மெண்ட் 0 தான். தேர்ட் எலிமெண்ட் மைனஸ் 1, ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட் பண்ணிட்டோம்னா 5101. ஸோ இப்போ ஏ டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ஒன்ஸ் ஆர் 3 மைனஸ் 0 மைனஸ் 0 மைனஸ் 1 இன்ட்டு 5 ஒன்ஸ் ஆர் 5 மைனஸ் 0 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 மைனஸ் 0 மைனஸ் 1 இன்ட்டு 5. ஸோ 6 மைனஸ் 5 ஈக்குவல் டு 1, நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு, அப்போது ஏ இன்வர்ஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன, ஏஐஜே ஹோல் ட்ரான்ஸ்போஸ். ஏஐஜேனா கோ ஃபேக்டர் ஆஃப் ஏ. அது எப்படி எழுதலாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எழுதிருங்க, 2 0 மைனஸ் 1 5 1 0 0 1 3. இப்போ ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் ரிப்பீட் பண்ணுங்கள், அப்போ 0 1 1. இப்போ ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் ரிப்பீட் பண்ணுங்கள், 2 0 செகண்ட் ரோ என்ன 5 1 0 5 1. இப்போ ஃபஸ்ட்டு காலமும் ஃபஸ்ட்டு ரோவும் டெர்மினேட் பண்ணிடலாம். அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 ஒன்ஸ் ஆர் 3 மைனஸ் 0 3 மைனஸ் 0. அடுத்த டேர்ம் பாருங்கள், 0 மைனஸ் 15. அடுத்து 1 இன்ட்டு 5 5 மைனஸ் 0 இன்ட்டு 1 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 0. அடுத்து 2 3 சார் 6 மைனஸ் 0. நெக்ஸ்ட் 0 மைனஸ் 2 இங்கே 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 0 ப்ளஸ் 1. 5 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 5 மைனஸ் 0. 1 இன்ட்டு 2 மைனஸ் 0 அப்போ 2 மைனஸ் 0 ஹோல் ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, இப்போ எழுதுங்க 3 மைனஸ் 0 என்ன 3 மைனஸ் 15 5 மைனஸ் 1 6 மைனஸ் 2 1 மைனஸ் 5 2 மைனஸ் 0 2 ஹோல் ட்ரான்ஸ்போஸ். தேர்ஃபோர் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, அப்போ ரோவை காலமாக மாற்றலாம் காலமாக ரோவை மாற்றலாம்.
ஃபஸ்ட் ரோ பாருங்கள், 3 - 15 - 5. செகண்ட் ரோ -1 - 6 - 2. தேர்ட் ரோ 1 - 5 - 2. ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா எழுதலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ டிட்டர்மினன்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ டிட்டர்மினன்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எழுதலாம், 3 - 1 - 1 - 15 - 6 - 5. தேர்ட் ரோ 5 - 2 - 2. இப்போது அட்ஜாயிண்ட் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃப்ரம் 1, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன, எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 - 1 - 1 - 15 - 6 - 5, 5 - 2 - 2. இப்போது பி மேட்ரிக்ஸ் க்வெஸ்சனில் இருக்க கான்ஸ்டன்ட் அது என்ன, 0, 4, 5. இப்போது ரோ வைஸ் காலம் இதை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன பாருங்கள், 0 - 3 - 0 - 4 + 5. இப்போ செகண்ட் ரோ காலம், 0 + 24 - 25. இப்போ தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அப்போ 0 - 8 + 10 = -4 + 5 - 1. 24 - 25 - 1 - 2. தேர்ஃபோர் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 1 - 1 - 2. தட்ஸ் இட்.